ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இறால் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் 1 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 15 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் இஞ்சி வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. அப்பப்போ தட்டை எடுத்துகிட்டு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி வேக விடலாம். நான் இதில் தண்ணி சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இறால் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல காரசாரமாக இறால் பூண்டு வறுவல் தயாராகிடுச்சு. இது வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.